ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சந்திரயான் 3 புவி வட்டப்பாதையிலிருந்து விலகி நிலவோட சுற்றுவட்ட பாதைக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கான வேலைகளை தான் பெங்களூரில் இஸ்ரோவோட கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து விஞ்ஞானிகள் செய்து கொண்டிருக்கின்றனர். இன்னைக்கு நைட்டு August 1st மிட்நைட் 12:00 அதுக்கான ப்ரெஷரை கொடுத்து நிலவோட சுற்றுப்பட்ட பாதையில் சுற்றுறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சந்திரயான் 3 அதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்த கட்ட பணிகள் என்ன, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். சந்திரயான் 3 அப்படிங்கிற சேட்டலைட்டை July 14th நிலவோட தென் துருவத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சாங்க. அந்த விண்கலமானது இப்போது புவிவட்ட பாதையிலிருந்து விலகி நிலவை நோக்கி செல்ல தயாராகி கொண்டிருக்கிறது. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே ஒரு ப்ரெஷர், புவிக்கு பக்கத்தில் அது சுற்றி வரும்போது ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதன் மூலமாக நிலவோட சுற்றுவட்ட பாதையில் சுற்ற வைக்கிறதுக்கு இப்போது அதற்கான ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க. இந்த சந்திரயான் 3 விண்கலமானது 5 புவிவட்ட பாதையை ரைஸ் பண்ணி இப்போது நிலாவை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு சேட்டலைட்டை பூமியிலேருந்து ராக்கெட் வழியாக சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக அது போய் நிலாவில் சென்றடையாது. இது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு புவி வட்ட பாதையை, அதாவது நீள்வட்ட பாதையில் எலிப்டிக்கல் ஷேப்பில் ரவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி சந்திரயான் 3 சேட்டலைட்டானது பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கும். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா பூமிக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு கெமிக்கல் ராக்கெட்ஸை ஃபயர் பண்ணி ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதோடய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி மீண்டும் இன்னும் கொஞ்சம் தூரம் அதிகமாக சுற்ற ஆரம்பிக்கும். இப்படி தான் ஒவ்வொரு டைம் வந்து ஃபயர் பண்ணி அதோடய டிஸ்டன்ஸை அதிகம் பண்ணுவாங்க. இப்படி 5 டிஸ்டன்ஸை இப்போ நிலாவோட சுற்றுவட்ட பாதையில் இந்த சந்திரயான் 3 விண்கலமானது சுற்ற போகுது. ஸோ இங்கே என்ன, பூமியில் சந்திரயான் 3 வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கும்போது அதோடய டிஸ்டன்ஸை அதிகம் பண்ணுறக்காக நம்ம ராக்கெட்டை ஃபயர் பண்ணி அதோடய டிஸ்டன்ஸை அதிகம் பண்ணிகிட்டே இருந்தோம். அதே வந்து நிலாவில் ரீச் ஆயிடுச்சுன்னா அதையே ஆப்போசிட்டாக பண்ணுவோம், அதாவது ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அதையே நிலாவில் பத்திரமாக தரையிறக்க ட்ரை பண்ணுவோம். பூமியோட நீள்வட்ட பாதையிலிருந்து நிலவோட நீள்வட்ட பாதையை ரீச் ஆகிறதுக்கு 6 வரைக்கும் டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ப்ராசஸை செய்கிறதுக்கு தான் மிட் டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிற மிட்நைட்டில் ராக்கெட்ஸை ஃபயர் பண்ணி அதோடய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த டைம் ப்ரெஷர் கொடுக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கல்லை நம்ம மேலே வீசி எறிகிறோம் அப்படின்னா அது எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் மேலே இருக்கும், அது முடிஞ்ச உடனே கீழே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த சேட்டலைட்டுக்கும் நம்ம ப்ரெஷர் கொடுக்காமல் விட்டோம்னா அது மீண்டும் வந்து பூமிக்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்காக தான் ப்ரெஷர் பண்ணி அதோடய ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ டைரெக்டாக இந்த சேட்டலைட்டை ராக்கெட் மூலமாக நிலாவுக்கு லான்ச் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால், அதற்கான அந்தளவுக்கு ஹெவியான ராக்கெட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால தான் நம்ம ஸ்லிங் ஷாட் முறையில் ஒவ்வொரு முறையும் ப்ரெஷர் பண்ணி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு லோ காஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த சந்திரயான் 3 சேட்டலைட்டுக்கு நம்ம இதுவரைக்கும் பண்ண செலவே பார்த்திங்கன்னா 720 crore மட்டும்தான். ஸோ இதனால தான் நம்மக்கிட்ட பெரிய ராக்கெட் இல்லாதனால ப்ரெஷர் கொடுத்து அதோட ஆர்பிட்டை ரைஸ் பண்ணி தான் நிலாவில் கொண்டு போய் லேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது வந்து ஃப்யூச்சர்லேயும் இந்த மெத்தட் வந்து கரெக்டாக யூஸ் ஆகும். ஏன்னு பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே சாத்தியமான ஒன்று. ஏன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை வந்து எல்லா நாடுகளுமே தயாராகி கொண்டிருக்கிற வேலையில் எப்பவுமே லோ காஸ்ட் இருந்தால் மட்டும்தான் எல்லாருனாலையும் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தடாகவும் இருக்கும். ஒன்ஸ் வந்து இது நிலவோட புவிவட்ட பாதையில் சேட்டலைட்டானது சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அது க்ளோஸாக போகும்போது அந்த யூனிட்டை வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரப்பல்ஷன் மாடல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று லேண்டிங் மாடல்னு சொல்லுவாங்க. ப்ரப்பல்ஷன் யூனிட்லேருந்து இந்த லேண்டரும் ரோவரும் தனியாக பிரித்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நிலவோட பக்கத்தில் போய் ரீச் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, லேண்டர் வந்து மெதுவாக தரை இறக்குவாங்க. இந்த டைம் வந்து இதை சக்ஸஸாக பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டுட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா
சந்திரயான் டூலையே எல்லாமே சக்ஸஸ் ஆனாலும் 80% சக்ஸஸ் ஆனாலும் இந்த லேண்டில் லேண்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக தரையிறங்கினால தான் அந்த மிஷனே வந்து கேன்சல் ஆனது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து லேண்டிங் பண்ணுறதுல பயங்கர கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க. அதனால் இந்த முறை வந்து லேண்டிங் சாஃப்ட் லேண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த முறை சந்திரயான் 3 லேண்டரோட கால்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சந்திரயான் 2 பர்டிகுலர் பிளேஸில் லேண்ட் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணலை. இவங்களே வந்து எந்த இடத்துல லேண்ட் ஆகுது அப்படிங்கிறத சரியாக பார்த்து அதில் மெதுவாக தரையிருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த முறை சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. வரும் ஆகஸ்ட் 23 சரியாக 5:47 நிலாவில் லேண்ட் ஆகிற மாதிரி சந்திரயான் 3 செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நிலாவில் என்ன இருக்குது, தென்துருவத்தில் அந்த கரடுமுரடான பாதைகளில் ரோவர் போய் ஆராய்ச்சி பண்ணி அதற்கான ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புவாங்க. அதன் மூலமாக தென்துருவத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.